الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على خاتم الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأهل بيته أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم بالفرقان المجيد وَلَقَدْ أَوْحَيْنَا إِلَى مُوسَىٰ أَنِ اسْرِ بِعِبَادِي فَاضْرِبْ لَهُمْ طَرِيقًا فِي الْبَحْرِ فَاضْرِبْ لَهُمْ طَرِيقًا فِي الْبَحْرِ يَبَسًا لَّا تَخَافُ دَرَكًا وَلَا تَخْشَىٰ صدق الله العلي العظيم نري ودي والد وليت ندنيلم كار بدرك مرئئت وان بالدنكه وان சத்திய தூதராம் சன்மார்க்க போதகராம் எம்பெருமானா ரசுலை கரீம் சல்லல்லாஹு அலிஹிபசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை நெறிமுறைகளை சுன்னத்துகளை அடிச்சுவடுகளை அடிவிரளாமல் பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் தாபிவீன்கள் தபத் தாபிவீன்கள் நல்லோர்கள் நம் அனைவர்கள் மீதும் சலாத்தின் கருணையும் சலாமின் ஈடேற்றமும் எப்பொழுதும் எங்கும் நிலவட்டுமாக ஆமீன் யார் ஆலமீன் கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களை புனிதம் நிறைந்த ஜிம்மாவுடைய தினத்தன்று அமர்ந்திருக்கிறோம் அல்லாஹு பகானோ தலா இவ்வையகத்திலே நம்மை மனிதராக படைத்து அந்த மனிதர்களிலும் உயர்தரமான ஈமானை நமக்கு அல்லாஹ் வழங்கிய அந்த அல்லாவிற்கு எல்லா புகழும் அந்த ஈமானின்படி வாழ்ந்து உண்மையான இறை எச்சத்தோடு பக்தியோடு இறை பக்தியோடு மனிதன் உலகத்தில் வாழும் அவன் ஈர உலகத்திலும் வெற்றி பெற்றவனாக உயர்ந்தவனாக அல்லாவுடைய சன்னிதானத்தில் கருதப்படுகிறான் அல்லா அந்த பாக்கியத்தை நமக்கு தந்தருள் புரிவானாக கண்ணியத்துக்குரியவர்களே இந்த உலக வாழ்வில் மனிதனுக்கு ஏற்படக்கூடிய சந்தோஷங்களும் சரி அல்லது அவனுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களும் சரி ஒவ்வொரு நிலைகளிலும் மனிதன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் நமக்கு உதாரணத்தின் மூலமாக முன்மாதிரிகளை நமக்கு காட்டுகிறான் யாருடைய உதாரணம் யாருடைய முன்மாதிரி என்று பார்த்தால் நபிமாருடைய வாழ்க்கை வரலாறு ஒவ்வொரு நபிமார்களுடைய வாழ்க்கையும் குறிப்பாக குரானிலே அல்லாஹு சுபான்த்தில குறிப்பிட்ட சில நபிமாருடைய சரித்திரத்தை சொல்கிறார் அதிலும் குறிப்பாக ஹசரத் மூசா அலி சலாத்து வசலாமுடைய சரித்திரம் இருக்கிறதே குரானிலே முப்பது ஜுசுக்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது பெரும்பாலான சூறாக்களிலே ஹசரத் மூசா அலி சலாத்து வசலாம் அவர்களை பற்றியும் அவருடைய சமூகமாகிய பனி இஸ்ராயில் மக்களை பற்றியும் அதிகமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லாவே குரானில் சொல்லி காட்டுகிறான் இன்னல் அலா பனி இஸ்ராயில் நிச்சயமாக இந்த குரான் இருக்கிறதே பனி இஸ்ராயில் மக்களுடைய சரித்திரங்களை அதிகமாக உங்களுக்கு சொல்லுகிறது என்பதாக ஏனென்றால் நமக்கு முன்பு வாழ்ந்தவர்கள் அவர்கள்தான் அவருடைய சரித்திரத்தில் பல நன்மைகளும் நமக்கு கிடைக்கிறது அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட சறுகுதல்கள் தவறுகள் பாவத்தின் காரணமாக ஏற்பட்ட இழப்புகள் என்ன அல்லாவின் புறத்திலிருந்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதனைகள் என்ன என்பதை பார்த்து படிப்பினை பெறுவதற்குண்டான வழிகளையும் அல்லாஹ் நமக்கு குரானில் கற்றுத் குரான் இருக்கிறதே முந்திய நபிமார்கள் கௌமுகளுடைய சரித்திரத்தை சொல்வதின் நோக்கமே என்னவென்று சொன்னால் பின்னால் வரக்கூடிய சமூகம் இறுதியாக வரக்கூடிய சமூக மக்கள் தன்னை சீர்திருத்திக் கொள்ள வேண்டும் படிப்பினை பெற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அல்லா உபதேசங்களை நமக்கு செய்கிறார் அந்த அடிப்படையிலே வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இன்னல்கள் சோதனைகள் கஷ்டங்கள் இவைகளை நாம் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் எதிர்கொள்கிறோம் இந்த உலகளாவிய அளவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கோவிட் நைன்டீன் என்று சொல்லப்படக்கூடிய இந்த நோயினுடைய தாக்கம் இருக்கிறது இதுவரைக்கும் உலகம் கண்டிடாத யாருமே இப்படிப்பட்ட ஒரு நோயை பார்த்திடாத அளவிற்கு உண்டான மிகப்பெரிய ஒரு தாக்கம் மறைமுகமான ஒரு தாக்கம் பொதுவாக ஒரு சோதனைகள் வரக்கூடிய நேரத்தில் அதனுடைய வெளிப்பாடுகளை பார்ப்போம் ஆனால் இந்த வைரஸ் கிருமி இருக்கிறது அல்லவா கண்ணுக்கு புலப்படாத அளவிற்கு மனிதனை தாக்கிக் கொண்டே இருக்கிறது அந்த அளவுக்கு மிக மோசமான ஒரு பாதிப்பு உலக அளவில் ஏற்பட்டிருக்கிறது ஒரு புறம் இருக்கிறது உயர் சேதம் இன்னொரு புற புறம் இருக்கிறது பொருளாதார வீழ்ச்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இவைகளிலிருந்து நம்மையும் பாதுகாத்து கொள்ள வேண்டும் நோயிலிருந்து பிறரையும் பாதுகாத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் வாழ்க்கையிலே அடுத்த கட்டத்தை நாம் முன்னேறுவதற்குண்டான வழிகள் என்ன என்பதை நாம் யோசிக்க வேண்டும் நம்மை எதிர்நோக்கி வரக்கூடிய சோதனைகளை பிரச்சனைகளை நாம் எப்படி எதிர்கொள்வது என்பதையும் நாம் யோசிக்க வேண்டும் அதற்கு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு உதாரணம் ஹசரத் மூசா அலி சலாத்து வரலாறு அவர்களுடைய வாழ்ந்த காலம் இருக்கிறதே ஃபிரௌன் என்று கொடுங்கோல் ஆட்சி செய்த ஒரு மன்னன் பிராமி பற்றி யாரும் தெரிந்திருக்காதவர்கள் உலகத்தில் இருக்க முடியாது அன்று ஹசரத் முசா அலை சலாத்து அவர்கள் பிறப்பதற்கு முன்பே அவன் மன்னனாக ஆட்சி செய்து கொண்டிருந்தவன் இன்றும் அவனுடைய உடல் இருக்கிறதே மிஸ்ருடைய நாட்டிலே எகிப்திலே மியூசியத்திலே அவனுடைய உடல் இருக்கிறதே வைக்கப்பட்டிருக்கிறது பல ஆயிரம் ஐயாயிரம் ஆண்டுகள் கடந்த பிறகும் கூட அல்லாஹ் நமக்கு படிப்பனையாக அவனுடைய உடலை காட்டுகிறான் குரானில் சொல்கிறான் அல்லவா ஆயா உன்னுடைய உடலை நான் பாதுகாத்து வைப்பேன் எதற்கென்றால் பின்னால் வரக்கூடிய சமூகத்தார்கள் அதை கொண்டு படிப்பினை பெற வேண்டும் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா அன்று மூசா நபி அலை சலாத்து வசலாமுடைய காலத்தில் வாழ்ந்த ஃபிராவும் அவன் எப்படி வாழ்ந்தான் அவன் அவனுடைய அநியாயங்கள் என்ன அவனுடைய அட்டூழியங்கள் எப்படி இருந்தது அதனால் இறைவன் புறத்திலிருந்து அவனுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை என்ன அப்படிப்பட்ட ஒரு நபரை நீங்கள் பார்க்க ஆசைப்பட்டாலும் இப்பொழுதும் அவனை பார்க்கலாம் படிப்பினை பெற்றுக் கொள்ளுங்கள் என்பதற்கு அல்லாஹ் சான்றுகளை வைத்திருக்கிறான் அப்படிப்பட்ட ஃபிராவுன் தன்னையே கடவுள் என்று சொன்னது மட்டுமல்ல தன்னை எதிர்ப்பவர்களை எதிர்த்து பேசுபவர்களை யாராவது தன்னை எதிர்க்க துணிந்து விட்டாலே அடுத்த நிமிடம் அவனுடைய உயிர் போய்விடும் அந்த அளவுக்கு கடுமையான மரண தண்டனைகளை கொடுக்கக்கூடியவன் அந்த ஃபிராவுன் இந்த நேரத்தில் தான் அல்லாஹ் ஹூசுபஹன்லா ஹசரத் மூசா அலி சலாத்து வசலாம் அவர்கள் ஹாரூன் அலி சலாத்து வசலாம் அவர்களை அல்லாஹ் நபியாக ஆக்குகிறான் நபியாக ஆக்கியது மட்டுமல்ல சத்தியத்தை எடுத்துச் சொல்ல வேண்டும் அந்த சத்தியத்தை சாதாரண அடித்தட அடித்தடத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எடுத்துச் சொல்லிவிடலாம் மிக உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய மன்னர்களுக்கு சத்தியத்தை எடுத்துச் சொல்வதற்கு மிகப்பெரிய துணிவும் தைரியமும் வேண்டும் ஏனென்றால் ஒரு ஆபத்தான ஒன்று உயிருக்கு ஆபத்தான ஒன்று எனவேத்தான் ஹதீசில் வருகிறது அநியாயக்கார அரசனுக்கு முன்பு சத்தியத்தை எடுத்து சொல்வதற்கிறதே அதுதான் மிகப்பெரிய தியாகம் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையிலே ஃபிராவுனுடைய அட்டூழியங்கள் அநியாயங்கள் சென்ற ஜும்மா கூட சொன்னோம் அவனுடைய காலத்தில் ஹசரத் முசா அலி சலாத்து வசலாம் அவர்கள் பிறப்பதற்கு முன்பு பல நூற்றுக்கணக்கான கணக்கான ஆயிரக்கணக்கான ஆண் மக்களை கொண்டு குமித்தான் யார் அவனை எதிர்த்து பேசினாலும் சரி அல்லது அவனுக்கு ஒரு அசம்பாவிதம் ஏற்பட போகிறது தனக்கு ஒரு இழப்பு ஏற்பட போகிறது என்று தெரிந்துவிட்டால் அதற்கு யாரெல்லாம் எதிராக நிற்கிறார்களோ அனைவர்களையும் அவன் கொன்று குமித்து விடுவான் அந்த அடிப்படையில் தான் அவன் ஆண் மக்களை எல்லாம் கொண்டு குமித்த நேரத்தில் மூசா அலி சலாத்து பிறந்தார்கள் அந்த நேரத்தில் அல்லாஹ் அவர்களை காப்பாற்றி நாளை அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களிலே அவனுக்கு ஈமானை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு தைரியம் மிகுந்த ஒரு நபரை மூசா அலி சலாத்து வசலாம் அவர்களை அல்லாஹ் ஆக்கினான் இந்த நேரத்தில் பிரவுனுடைய கொடுமைகள் அதிகமாகிக் கொண்டே போகிறது பனி இஸ்ராயில் மக்களை மிகவும் வேதனைப்படுத்தினான் மிக கடினமான வேலைகளில் அவர்களை ஈடுபடுத்துவது அவர்களை கொடுமைப்படுத்துவது அவர்களை சித்திரவதை செய்வது அவர்களை அடிமைகளாக அடிமைப்படுத்தி வைத்திருந்தான் ஃபிரவுன் இப்படிப்பட்ட கொடுமைகளுக்கு மத்தியில்தான் அல்லாஹ் வகி அறிவிக்கிறான் யாருக்கு முசா அலி சலாத்து வசலாம் அவர்களுக்கும் ஹாரூன் அலி இல்லாத்து வலாம் அவர்களுக்கும் அல்லாஹ் சுரத்து தாஹா என்ற அத்தியாயத்திலே ஆரம்ப வசனங்களில் இருந்து அல்லாஹு சுபஹனத்தில் பெரும்பாலும் மூசா அலி சலாத்து வசலாம் அவருடைய சரித்திரத்தையே நமக்கு அதிகமாக சொல்கிறான் அந்த அடிப்படையில் வகியும் செய்தி வருகிறது இலா அல்லா சொல்லுகிறான் நீங்கள் இருவர்களும் இடத்தில் செல்லுங்கள் நிச்சயமாக ஃபிரௌன் வரம்பு மீறிவிட்டான் விட்டான் அல்லா சொல்லுகிறான் முசா அலி சலாத்து வஸ்லாம் அவர்களை பார்த்து ஹர்வன் அலி சலாத்து வஸ்லாம் அவர்களை பார்த்து நீங்கள் இருவரும் இடத்தில் செல்லுங்கள் நிச்சயமாக அவன் வரம்பு மீறிவிட்டான் லஹு அவனுக்கு கனிவான வார்த்தைகளை சொல்லுங்கள் ஒரு பணி செய்யக்கூடியவர்கள் பிறரிடத்தில் எப்படி பேச வேண்டும் என்ற ஒரு பக்குவத்தை அல்லாஹ் கற்றுத் தருகிறான் பிறரிடத்தில் ஒரு நன்மையை எத்தி வைக்கக்கூடிய நேரத்தில் பணிவாக எடுத்துச் சொல்ல வேண்டும் அடக்குமுறைகள் இருக்கக்கூடாது சொல்லக்கூடிய வார்த்தையிலும் கனிவு இருக்க வேண்டும் மிருது இருக்க வேண்டும் அல்லாஹ் சொல்கிறான் நீங்கள் கனிவான வார்த்தையை கொண்டு மிருதுவான வார்த்தையை கொண்டு அவனுக்கு சொல்லுங்கள் அவன் படிப்பினை பெறலாம் அல்லது அவன் இறைவனை பயப்படலாம் அல்லவா என்பதற்காக வேண்டி அல்லாஹ் ஹசரத் முசா அலிசலாம் ஹார் அலி சலாத்துலாம் அவர்களுக்கு வகி அறிவித்தான் சுரத்து தாகாவுடைய நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் வகி வந்தது செய்தி வந்தது தைரியமாக போய் சொல்ல வேண்டும் சொல்லக்கூடிய நேரத்தில் ஃபிரான் ஆவேசப்பட்டு விட்டால் உயிருக்கு ஆபத்தாகிவிடும் எனவே அடுத்த கட்டம் மூசா அலிசலாம் அஹர்னலிசலாத்துலாம் ரப்பிடத்தில் கேட்கிறார்கள் காலா ரப்பனா என்னுடைய அவன் எங்கள் மீது தீங்கிழைப்பதற்கு வரம்பு மீறி விடுவதையும் எங்கள் மீது தீங்கிழைப்பதற்கு அவன் அவசரப்பட்டு விடுவதையும் அல்லது எங்கள் மீது அவன் வரம்பு மீறி விடுவதையும் நாங்கள் பயப்படுகிறோம் ரப்பே என்று சொல்கிறார்கள் அவ்வளோ சாதாரணமானது அல்ல முதலிலே அவனுடைய அரண்மனைக்குள்ளே நுழைவது மிக சிரமமான ஒன்று அப்படி நுழைந்து விட்டால் அவனிடத்தில் எதிர் நின்று பேசுவதற்கு இருக்கிறதே மிகப்பெரிய துணிவு வேண்டும் அந்த துணிவிலும் இருக்கிறதே ஏதேனும் ஒரு வார்த்தை பிசகிவிட்டாலும் நம்முடைய உயிருக்கு ஆபத்து என்ற அடிப்படையில் தான் இருவர்களும் சொல்கிறார்கள் யா ரப்பே அவனிடத்தில் உள்ள தீங்கிலிருந்து நாங்கள் பயப்படுகிறோம் அவன் வரம்பு மீறி விடுவதையும் அவசரப்பட்டு விடுவதையும் தீங்கு செய்கின்ற விஷயத்தில் எங்கள் மீது அவசரம் காட்டி விடுவதையும் நாங்கள் பயப்படுகிறோம் என்று சொன்ன உடனே அல்லாஹ் சொல்லுகிறான் கால அல்லாஹ் ரப்பு சொன்ன வார்த்தை லா தகாஃபா நீங்கள் அஞ்ச வேண்டாம் பயப்பட வேண்டாம் இன்னனி மா உங்களோடு உங்கள் இருவர்களோடு நான் இருக்கிறேன் இன்னி நிச்சயமாக நான் உங்கள் இருவர்களோடு இருக்கிறேன் அரா நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நன்று காது கொடுத்து கேட்கிறேன் உங்களை நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன் என்ற அல்லாஹ் நீங்கள் செல்லுங்கள் என்ற உத்தரவை அல்லாஹ் அல்லாவின் புறத்திலிருந்து வகியாக வருகிறது முகமது பின் இசாத் ரஹிமஹுமுல்லா என்பவர்கள் சொல்லுகிறார்கள் இருவர்களும் புறப்பட்டார்கள் மூசா அலி சலாத்து வசலாம் அவர்களும் ஆருண் அலி இவலாத்து வசலாம் அவர்களும் புறப்பட்டார்கள் ஹசரத் ஆருண் அலி இசலாத்து வசலாம் அவர்களுக்கு நல்ல பேச்சு திறமை உண்டு அழகாக சாதுரியமாக பேசுவார்கள் மூசா அலி இசலாத்து வசலாம் அவர்களுக்கு நாவில் இருக்கிறதே அவர்கள் வார்த்தைகள் சில நேரங்களில் இருக்கிறதே விட்டு விட்டு வெளிப்படும் அவர்களுக்கு எனவே அவர்கள் சொல்கிறார்கள் யா அல்லா என்னை என்னோடு சேர்த்து நீ ஹாருனையும் அனுப்பி வைப்பாயாக அவருடைய நாவு நாவன்மையின் காரணமாக எடுத்து சொல்வதற்கு ஏதுவாக இருக்கும் என்று சொன்ன உடனே அல்லாஹ் அனுமதி அளிக்கிறான் இருவர்களும் சேர்ந்தே செல்கிறார்கள் சென்று பிறோனுடைய அரண்மனை வாசலில் காவலாளிக்கு முன்பு வந்து நாங்கள் பிறோனை பார்க்க வந்திருக்கிறோம் அவனை சந்திப்பதற்கு அனுமதி தாருங்கள் என்பதாக காவலாளி இடத்தில் சொன்னவுடனே காவலாளி கண்டுகொள்ளவே இல்லை இருவர்களையும் விரட்டி விடுகிறார் நாம் நினைப்போம் ஒருவேளை காலையில் போய் பார்த்தார்கள் விரட்டி விடப்பட்டது மாலையிலும் மறுபடி போய் சந்தித்திருப்பார்கள் விஷயம் முடிந்திருக்கும் என்பதாக முகமது பினி சஹாக்க ரஹி அவர்கள் எழுதுகிறார்கள் சுபஹான் உலகத்தில் யாருமே இப்படிப்பட்ட ஒரு தாவா பணியை செய்திருக்க மாட்டார்கள் ஹசரத் மூசா அலி சலாத்து வசலாம் ஹாரூன் அலி சலாத்து வசலாம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் காலையும் மாலையும் பிராவுடைய மாளிகைக்கு வெளியில் வாசலில் நின்று பிராவுனை சந்திப்பதற்காக வேண்டி அனுமதி கோரி நிற்பார்கள் அனுமதி கிடைக்காது இப்படியே ஒரு நாள் இரண்டு நாள் அல்ல ஒரு மாதம் இரண்டு மாதம் அல்ல இரண்டு வருடங்கள் கழிந்தது என்பதாக எழுதுகிறார்கள் ஃபமா பலகனி யகுதுவானி இரண்டு வருடங்கள் காலையும் மாலையும் காலையும் மாலையும் போய்கொண்டு போய்கொண்டு சந்திப்பதற்கு அனுமதி ஏற்பார்கள் அனுமதி கிடைக்காது அவர்கள் விரட்டி அடிக்கப்படுவார்கள் வந்து விடுவார்கள் இப்படியே நடந்து கொண்டிருந்தது அந்த பிராவுனுடைய அரச அவையிலே ஒரு மனிதன் இருந்தான் காரணம் என்ன இவர்களுக்கு ஏன் அனுமதி கொடுக்கப்படவில்லை என்று சொன்னால் காவலாளிக்கு இவர்கள் யார் என்று தெரியாது தெரியாது என்று சொன்னால் இவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை அவன் மதிக்கு மதிப்பு கொடுக்கவில்லை இவர்களை மதிக்கவில்லை அவன் சாதாரண ஒரு அடிமட்டத்தில் இருக்கக்கூடியவரை எப்படி மன்னரை சந்திக்க வைப்பது என்பதாக துச்சமாக சாதாரணமாக நினைத்து இவர்களை விரட்டி விட்டான் காபலாளி பத்தால் என்று சொல்லப்படக்கூடிய பொய்யான விகட கவிகளை பாடி சந்தோஷப்படுத்தக்கூடியவன் சிரிக்க வைக்கக்கூடியவர் உலகத்தில் பார்க்கிறோம் அல்லவா சில கதைகளை சொல்லி பொய்யான கற்பனைகளை சொல்லி பிறரை சிரிக்க வைக்கக்கூடிய கூட்டத்தார்கள் அதுபோல மன்னர்களுடைய அவையில் இருப்பார்கள் விகட கவி அவருடைய பணி என்னவென்று சொன்னால் அரசனை சிரிக்க வைப்பது சந்தோஷப்படுத்துவது ஏதேனும் ஒரு கதையை சொல்லி பொய்களை சொல்லி அந்த அரசனை சிரிக்க வைத்து வருவது அவர்களுடைய பணியாக இருக்கிறது அவனுடைய பார்வையில் பட்டது அவன் உடனே விசாரித்து கொண்டு என்ன எதிரன் காரணமாக வந்திருக்கிறீர்கள் என்று கேட்ட உடனே முசா அலி சலாத்து வசலாம் அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் இறைவன் புறத்திலிருந்து தூதராக வந்திருக்கிறோம் எங்களுடைய ரப்பியாகிய அல்லாவின் புறத்திலிருந்து தூதராக வந்திருக்கிறோம் ஃபிராவினை சந்திக்க வந்திருக்கிறோம் என்பதா உடனே அவனுக்கு சிரிப்பு வந்து விட்டது காரணம் என்னவென்று சொன்னால் எல்லா மக்களும் பிராவுனைத்தான் கடவுள் என்பதாக அந்த நாட்டு மக்கள் நம்பிக்கொண்டிருக்கும் பொழுது ஹசரத் மூசா அலிஸ்லாம் அலிஹலாத்து வசலாம் அவர்கள் சொன்ன வார்த்தை அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது அவன் இதையே ஒரு சிரிப்புக்காக வேண்டி இந்த வார்த்தைகளை எடுத்து கொண்டு போய் ஃபிரௌனுடைய சன்னிதானத்தில் போய் சொன்னான் ஐயுகல் மலிக் ஐயுகல் மலிக் மன்னரே இன்ன அலா ரஜுலானி உங்களுடைய வீட்டு உங்களுடைய அரண்மனை வாசலிலே இரண்டு மனிதர்கள் நிற்கிறார்கள் ஆச்சரியமான வார்த்தை பேசுகிறார்கள் அவன் சொல்ல அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா எசாமு அன்னலகு இலாக நகை உங்களை தவிர இன்னொரு கடவுள் இருப்பதாக அவர்கள் நம்பியிருக்கிறார்கள் இதுதான் ஆச்சரியம் என்பதாக அந்த பத்தால் என்று சொல்லக்கூடிய அந்த அவன் அந்த அரண்மனையில் சொல்லுகிறான் சிரிப்புக்காக வேண்டி சொல்லுகிறான் யாரும் நம்ப மாட்டார்கள் நீங்கள் தான் கடவுள் உங்களை தவிர இன்னொரு கடவுள் இல்லை ஆனால் கடவுள் இருப்பதாக அந்த மூசாவும் அருண் அலை சலாத்துசலாம் இருவர்களும் நம்புகிறார்கள் உங்களை சந்திப்பதற்கு அனுமதி கேட்டு வாசலில் நிற்கிறார்கள் என்று சொன்ன உடனே பிறோன் அப்படியா என்னுடைய வாசலீலா பி பாபி என்னுடைய வாசலீலா நிற்கிறார்கள் வர சொல்லுங்கள் இருவர்களையும் என்று சொன்ன உடனே இருவர்களும் உள்ளே நுழைந்தார்கள் இதைத்தான் அல்லாஹ் அதே சூரத்து தாஹாவுடைய அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அவர்கள் இருவர்களும் அவர் அந்த நீங்கள் செல்லுங்கள் ஃபுகூலா அவனிடத்தில் நீங்கள் வார்த்தையை சொல்லுங்கள் இன்னா ரசூலா ரப்பிக் நாங்கள் இருவர்களும் உம்முடைய ரப்பினுடைய தூதராக வந்திருக்கிறோம் ரப்பினுடைய தூதராக இருக்கிறோம் என்று சொல்லுங்கள் என்பதாக டத்திலே அவனுக்கு நேராக முன் நின்று கொண்டு உன்னுடைய ரப்பினுடைய தூதராக நாங்கள் வந்திருக்கிறோம் என்று சொன்ன உடனே அவன் சொல்கிறான் நான் தானே ரப்பே என்னை தவிர வேறு யார் ரப்பி இருக்கிறார்கள் என்பதாக அந்த நேரத்தில் தான் மூசாலை சொன்னார்களாம் எங்களுடைய பனி ஈசரா மக்களை என்னோடு அனுப்பி வைத்து விடுங்கள் அவர்களை நீ ஒருபொழுதும் வேதனை செய்ய வேண்டாம் அவர்களை நீ கொடுமைப்படுத்த வேண்டாம் கத ஜிநா கி ரப்பிக் உம்முடைய ரப்பின் புறத்தை நின்று நான் அத்தாட்சிகளை திட்டமாக உன்னிடத்து நான் கொண்டு வந்திருக்கிறேன் சலாம் என்பது இருக்கிறதே அமைதி என்பது இருக்கிறதே யார் நேர்வழியை பின்பற்றுகிறாரோ அப்படிப்பட்டவர்களுக்கு இருக்கிறது நேர்வழி இருக்கிறது என்பதாக ஹசரத் மூசா அலி சலாத்து வசலாம் இந்த செய்தியை ஃபிரோவனுக்கு முன்னால் சொல்லுகிறார்கள் இங்கே நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று சொன்ன உடனே ப்ராவுனுக்கு கோபம் அதற்கு பிறகு நீண்ட வரலாறு ஹசரத் முசாலி சலாத்து இஸ்லாம் அவர்களும் பிராவுனோடு நடந்த அந்த சம்பாசனை இருக்கிறது அல்லவா அல்லாஹ் குரானில் பல விதங்களிலே பல இடங்களிலே நமக்கு சொல்லி காட்டுகிறான் எப்படி எல்லாம் பேசினார்கள் அதற்கு பிறான் எப்படி ஆவேசப்பட்டான் அதற்கு இவர்கள் தன்னுடைய ஆதாரங்களையும் அத்தாட்சிகளையும் காட்டும் பொழுது உங்களை விட பெரிய அத்தாட்சி என்னிடத்தில் இருக்கிறது என்பதாக இரண்டாவதமாக ஃபிரௌன் பேசிய பல நிகழ்வுகளை பல சூறாக்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் நாம் நோக்கத்திற்கு வருவோம் இந்த நேரத்தில் தான் ஃபிரவுன் இறுதி கட்டமாக ஹசரத் மூசா அலி சலாத்து வசலாம் அவர்களை கொல்வதற்காக வேண்டி துணிந்து விட்டான் இவர்களை இப்படியே விட்டால் நான் கடவுள் என்று சொல்வதையும் ஒரு மாற்றி விடுவார் நம்முடைய தெய்வங்களையும் மாற்றி விடுவார் எனவே மூசா நபி அலி சலாத்து வசலாம் அவர்களுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் அவர்களை கொல்ல வேண்டும் என்ற தீர்மானத்தை முடிவெடுத்து விட்டான் இந்த நேரத்தில் தான் அல்லாவின் புறத்திலிருந்து மூசா அலி சலாத்து வசலாம் அவர்களுக்கு வகி செய்தி வருகிறது என்ன நபிக்கு வகி அறிவித்தோம் அன் என்னுடைய அடியார்களை நீங்கள் இரவு நேரத்தில் அழைத்து கொள்வீராக அழைத்து செல்வீராக பனிஸ்ராயித் மக்கள் அடிமைகளாக இருக்கிறார்கள் பெரும் சி சித்திரவதைகளுக்கும் கொடுமைகளுக்கும் ஆளாகி இருக்கிறார்கள் யாரும் அவருடைய பார்வையிலிருந்து தப்ப முடியாது அப்படிப்பட்ட கட்டுக்கோப்பாக இருக்கக்கூடிய அரண்மனையினுடைய அனைத்து பாதுகாப்புகளையும் மிஞ்சி அவர்களை இரவோடு இரவாக அழைத்து செல்ல வேண்டும் அவர்களை காப்பாற்ற வேண்டும் ஏனென்றால் நாளுக்கு நாள் கொடுமைகள் அதிகமாகிக் கொண்டே போகிறது ஏன் இதை சொல்கிறோம் என்றால் ஒரு சோதனையான ஒரு காலம் ஒரு இக்கட்டான ஒரு காலத்திலே எந்த அளவுக்கு அந்த மக்கள் அல்லாவின் மீதும் அல்லாவுடைய நபியின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக புறப்பட்டார்கள் பிறகு அவர்களுக்கு அல்லாஹ் எப்படிப்பட்ட மகத்தான வெற்றியை தந்தான் என்பதற்குத்தான் இது ஒரு நமக்கு ஒரு ஆதாரமாகவும் நமக்கு இது ஒரு படிப்பினையாகவும் இருக்கிறது அந்த அடிப்படையிலே ஃபிராவுனுடைய மாளிகையிலே இரவிலே தூங்கி கொண்டிருக்கும் பொழுது அந்த ஃபிராவுனுடைய அந்த அதிகாரிகள் எல்லாம் அவருடைய கூட்டமாகிய துபித்தி வம்சத்தில் உள்ளவர்கள் எல்லாம் அயர்ந்து தூங்கி கொண்டிருக்கிறார்கள் இரவோடு இரவாக முசா அலி சலாத்து சலாம் தன்னுடைய பனி இஸ்ராயல் சமூகத்திற்கு சொல்லிவிட்டார்கள் யாருக்கும் தெரியாமல் சப்தம் இல்லாமல் இரவோடு இரவாக புறப்பட்டு வந்து விடுங்கள் நாம் இந்த ஊரை விட்டு நாம் சென்று விடுவோம் ஃபிரௌனுடைய கொடுமையிலிருந்து நாம் தப்பித்து விடுவோம் என்று சொல்லி அனைத்து மக்களையும் மக் அவர்களுடைய குழந்தைகளோடு குடும்பங்களோடு அங்கிருந்து புறப்படுகிறார்கள் புறப்பட்டு மிசர் நாட்டிலிருந்து புறப்பட்டு இரவோடு இரவாக யாருக்கும் தெரியாமல் சப்தம் இல்லாமல் அங்கிருந்து போய்கொண்டே இருக்கும் பொழுது மறுநாள் காலை விடுகிறது தன்னுடைய வீட்டு வேலைகளை செய்வதற்கு கடினமான பணிகளை செய்வதற்கு பணி இஸ்ராயல் மக்களை தேடினால் ஒரு நபர்களை கூட காணவில்லை ஃபிரோனுக்கு கோபம் எல்லோரும் தப்பி விட்டார்கள் இரவோடு இரவாக நம்முடைய பார்வையிலிருந்து தப்பி விட்டார்களே எங்கு போய் விடுவார்கள் விடக்கூடாது அவர்களை பிடிக்க வேண்டும் அவர்கள் அனைவர்களையும் கொல்ல வேண்டும் என்பதாக உத்தரவிட்டு தன்னுடைய படைகளை ஒன்று கொட்டுகிறான் ஃபிரௌல் பனீஸ்ராயில் மக்களோ செல்வதற்கு கூட வாகனம் இல்லை அவர்களுக்கு வாகன வசதியும் இல்லை நடைபயணமாகவே பெரும்பாலான மக்கள் என்ன செய்கிறார்கள் மூசா அலி சலாத்து வசலாம் அவர்களை பின்தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறார் நடந்து போய்கொண்டே இருக்கும் பொழுது ஃபிராவுனுக்கு செய்தி கிடைத்து விட்டது தப்பித்து விட்டார்கள் என்பதாக பிடிக்க வேண்டும் என்பதற்காக மிகப்பெரிய குதிரை படைகளை எல்லாம் கொண்டு ஃபிராவுன் பட்டவன் தன்னுடைய அதிகாரிகளையும் பெரும் படைகளோடு துரத்தி கொண்டே செல்கிறார் இதை அல்லாஹ் குரானில் சொல்லும் பொழுது ஒரு இடத்தில் தரா அல் ஒன்னு அறுபத்தி ரெண்டு அல்லாஹ் சொல்லுகிறான் ஃபலம்மா தரா அல் ஜம் ஆனி அந்த இரண்டு கூட்டத்தார்களும் ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்ட பொழுது விரட்டி விரட்டி நெருங்கிவிட்டான் ஃபிராவுன் பனிஸ்ராயில் மக்கள் பார்க்கிறார்கள் வேகமாக நடந்து நடந்து போய்கொண்டே இருக்கும் பொழுது திடீரென்று பார்த்தால் இடையிலே செங்கடல் குறுக்கிடுகிறது இந்த பக்கம் பின்பக்கம் பார்த்தால் ஃபிராவுன் துரத்தி கொண்டு வருகிறான் முன்னை கடலிலும் இறங்க முடியாது பின்னால் தப்பி ஓடவும் முடியாது ஃபிராவின் இடத்தில் மாட்டிக்கொள்வோமே இரண்டு புறத்திலும் மாட்டிக்கொண்டோமே என்ற அடிப்படையில் அந்த மக்கள் சொன்னார்களாம் அசாபு மூசா சொன்னார்களாம் இந்நாள முதலக்கும் இத்திட்டமாக நாம் அகப்பட்டு கொண்டோம் மாற்றிக்கொண்டோம் என்பதாக அந்த நேரத்தில் தான் மூசா அலி சலாத்து அவர்கள் சொன்னார்கள் கால கல்லா விஷயம் அவ்வாறு அல்ல நீங்கள் நினைப்பது போல நாம் அகப்பட்டு கொள்ளவில்லை நாம் மாட்டிக்கொள்ளவில்லை இன்னமா ஐயோ ரப்பி என்னோடு என்னுடைய ரப்பி இருக்கிறான் சையகதி அவன் நமக்கு ஹிதாயத்து நேர்வழி வழி காட்டுவான் நீங்கள் யாரும் அச்சப்பட தேவையில்லை நீங்கள் யாரும் பயப்பட தேவையில்லை நீங்கள் என்னோடு வாருங்கள் என்று அழைத்து கொண்டு முன்னால் பார்க்கிறார்கள் பெரும் கடல் ஆ அலை அடித்து கொண்டு ஆர் பறிக்கும் அலைகளோடு கடல் அலைகள் வீசி கொண்டிருக்கிறது அந்த நேரத்தில் தான் இறைவன் புறத்திலிருந்து வகி அறிவிக்கப்படுகிறது என்ன வகி என்று பார்த்தால் அல்லாஹ் சொல்கிறான் என்னது அல்லாஹ் முதலில் தன்னுடைய அவர்களுடைய தடியை கொண்டு கடலில் அடிக்க சொல்கிறான் அடித்த உடனே அல்லாஹ் சொல்கிறான் அந்த கடலிலே காய்ந்த பகுதியை நீங்கள் வழிகளாக பாதைகளாக ஏற்படுத்தி கொள்வீர்களாக ஆ பாதை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் அந்த கடலிலே எது காய்ந்த பகுதியாக இருக்கிறது அதை உங்களுடைய பாதையாக அமைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன உடனே லா நீங்கள் திராவுனிடத்தில் மாட்டிக்கொள்வோம் என்பதையும் பயப்பட வேண்டாம் கடலில் மூழ்கி விடுவோம் என்பதையும் அச்சப்பட வேண்டாம் தைரியமாக செல்லுங்கள் என்று சொன்ன உடனே அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய மகா உதவி அந்த உதவியிலே பேருதவியிலே ஹசரத் முத்தா முசா அலி சலாத்து வசலாம் பனி இஸ்ராயில் மக்களை அழைத்து கொண்டு அப்படியே அந்த பிளக்கப்பட்ட கடலிலே அப்படியே அக்கறையே சேர்கிறார்கள் பின்தொடர்ந்து வரக்கூடிய பிரோன் பார்க்கிறான் கடல் பிளந்திருக்கிறது பாதை அமைந்து இருக்கிறது தப்பித்து போகிறார்களா அதே பாதையிலே நாமும் பின்தொடர்ந்து செல்வோம் என்பதாக பின்தொடர்ந்து வருகிறான் ஃபிராவுன் ஓ ஜுனுஹு ஃபிராவுனும் அவனுடைய பட்டாளங்களும் அவர்களை பின்தொடர்ந்து வந்தார்கள் ஆனால் எல்லோரும் கடலில் இறங்கி பின்தொடர்ந்து முழுவதுமாக அவனுடைய படை பட்டாளங்கள் எல்லாம் கடலில் இறங்கிய பிறகு அதுவரைக்கும் இருக்கிறதே அல்லாஹு சுபானத்துல பாதை அமைத்து கொடுத்திருந்த அல்லாஹ் கடலுக்கு இருக்கிறதே திரவ நிறையில் இருந்த அந்த தண்ணீர் மறுபடியும் இருக்கிறதே நீராக மாறி மிகப்பெரிய வெள்ளமாக மாறி மிகப்பெரிய கடல் அலைகளாக மாறி அவர்களை மூழ்கடிக்கிறதுல்ல சொல்கிறான் பகஷியகம் மினல் எம் இ மகசியகம் அவர்களை மூழ்கடிக்கக்கூடிய இந்த அலைகள் அவர்களை மூழ்கடித்தது என்பதாக அல்ல சொல்கிறான் மிகப்பெரிய ஃபிராவும் அவனுடைய கொடுமைகள் கொஞ்ச நெஞ்சமல்ல பல பல நூறு ஆண்டுகள் இருக்கிறதே அந்த மக்கள் எல்லாம் மிக கடுமையான சித்திரைவதைகளுக்கு சோதனைக்கு ஆள்பட்டிருந்தார்கள் கடைசி கட்டமாக ஃபிராவுனும் அவனுடைய பட்டாளங்களும் மூழ்கடிக்கப்பட்டார்கள் ஃபிரோனுடைய அந்த மூழ்கடிக்கப்பட்ட பிறகு அசரத் முசா சலாத் சலாத்து வசலாம் அவர்களும் பனி இஸ்ராயல் மக்களும் காப்பாற்றப்பட்டு அவர்கள் அந்த கடலுக்கு அக்கறையை அடைந்து விட்டார்கள் நின்று கொண்டு கரைக்கரை நின்று பார்க்கிறார்கள் ஃபிராவுனும் அவருடைய பட்டாளங்களும் மூழ்கடிக்கப்பட்டு விட்டது இந்த நேரத்தில் கரையை அடைந்த பிறகு இந்த நிகழ்வை நாம் சற்று ஆழமாக சிந்திக்க வேண்டும் கரையை அடைந்த பிறகு மூசா இஸ்லாத் வஸ்லாம் வருடத்தில் பனி இஸ்ராயில் மக்கள் வந்து கேட்கிறார்கள் மூசாவே எங்களை அழைத்து வந்து விட்டீர்கள் நாங்கள் அந்த இடத்திலே அந்த ஊரிலே நாங்கள் வீடு அமைத்து நாங்கள் தங்கியிருந்தோம் நீங்கள் இந்த தீவில் எங்களை கொண்டு வந்து விட்டீர்கள் எங்களுக்கு தங்குவதற்கு வீடு அல்ல தங்குவதற்கு எங்களுக்கு வீடு இந்த இடத்தில் இல்லை குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை சாப்பிடுவதற்கு உணவு இல்லை மாற்று உடைகள் இல்லாத அளவிற்கு நாங்கள் இந்த தீவினை அகப்பட்டு கொண்டோமே என்பதாக தன்னுடைய குறையை வெளிப்படுத்துகிறார்கள் பனி இஸ்ராயில் மக்கள் அந்த நேரத்தில் தான் ஹசரத் மூசா அலி சலாத்து அவர்கள் சொன்னார்களாம் எப்பேற்பட்ட சிரமத்திலிருந்து அல்லாஹ் உங்களை காப்பாற்றியிருக்கிறான் அந்த நியாமத்தை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டாமா இதைத்தான் நாம் இங்கு சொல்லுகிறோம் வாழ்விலே பல சிரமங்கள் கஷ்டங்கள் இருந்தபோதிலும் கூட பல நிலைகளிலே அல்லாஹு சுபானத்தால் நமக்கு பல நியமத்துகளை தந்திருக்கிறார் சொல்வார்கள் சில நபர்கள் ஒரு காலத்தில் நான் மிகப்பெரிய செல்வந்தனாக இருந்தேன் தற்போது அந்த செல்வத்தை இழந்து விட்டேன் என்று சொல்வார்கள் ஆனால் இழந்தாலும் கூட அல்லாஹ் அவருக்கு ஆரோக்கியத்தையும் வழங்கியிருக்கிறான் ஏற்கனவே செல்வந்த நிலையை தந்த அல்லாஹ் மறுபடியும் தருவதற்குண்டான வாய்ப்புகளை நமக்கு வழங்கியிருக்கிறான் எனவே எனவே நன்றிதான் அதிகமாக செலுத்த வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் அல்லாவை நாம் நிராகரித்து விடக்கூடாது என்ற அடிப்படையிலே மூசா அலை சலாத் வசலாம் மக்களை பார்த்து சொன்னார்களாம் அல்லாஹ் அந்த நிகழ்வை பெருமானாருக்கு எடுத்து சொல்லி நபி நீங்களும் நினைத்து பாருங்கள் என்று சொல்லுகிறான் சூரத் இப்ராஹிம் என்ற அத்தியாயத்திலே ஏழாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் வைத்தன ரப்புக்கும் உம்முடைய ரப்பு அறிவித்த பொழுது உம்முடைய ரப்பு செய்தியை பொழுது நபியே அந்த செய்தியை நீங்கள் நினைத்து பாருங்கள் என்ன சொன்னான் ஹசரத் மோசாலி சலாத்து வசலாம் தன்னுடைய கொமுகளை பார்த்து சொல்லுகிறார்களா இன் நீங்கள் நீங்கள்டுக்கு சுக்குர் என்ற நன்றியை செலுத்தினால் அசீத் அன்னக்கும் திட்டமாக உங்களுக்கு நான் அதிகப்படுத்தி தருவேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் நீங்க நன்றி செலுத்தினால் இன்னும் தருவேன் மனிதன் நன்றி செலுத்த 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 அவனுக்கு கிடைத்த நியமத்தை அல்லாஹ் பன்மடங்காக அவனுக்கு கொடுத்து கொண்டே இருப்பான் எந்த குறையும் செய்ய மாட்டான் இது குரானுடைய வாக்குறுதி அல்லாஹ்வுடைய வாக்குறுதி யாரும் இதிலே சந்தேகப்பட வேண்டிய சந்தேகப்பட வேண்டிய அவசியமே அல்ல இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்தினால் கண்டிப்பாக ரப்பு நமக்கு தானே தருவானே தவிர எந்த விதத்திலும் அல்லாஹ் நம்மை இழிவுபடுத்தி விட மாட்டான் குறைவு செய்து விட மாட்டான் எனவே முசாலை சொன்னார்கள் நீங்கள் முதலில் சுக்குர் நன்றி செய்யுங்கள் நீங்கள் நன்றி செலுத்தினால் நான் உங்களுக்கு அதிகப்படுத்துவேன் ஒலையின் கசாரத்தும் இன்னதா அதாபில ஷதீத் நீங்கள் நிராகரித்தால் நிச்சயமாக என்னுடைய வேதனை மிக கடுமையானது என்பதாக அல்லாஹ் சொன்ன வார்த்தை வகையினுடைய செய்தியை மூசா அலை சலாத்துலாம் பனிஸ்லாயில் மக்களுக்கு சொல்கிறார்கள் இந்த நிகழ்வை நபியை நீங்கள் நினைத்து பாருங்கள் என்று பெருமானாருக்கு அல்லாஹ் இந்த ஆயத்தை அருளை சொல்கிறான் சுரத் இப்ராஹிமுடைய ஏழாவது வசனத்தில் உண்மையிலே நாம் நினைத்து பார்க்க வேண்டும் வாழ்க்கையிலே பல இன்னல்கள் சிரமங்கள் சோதனைகள் ஏற்பட்ட போதிலும் கூட அல்லாஹு சுபானத்தலா நமக்கு வேறு சில வழிகளிலே நமக்கு ஆரோக்கியத்தையும் நியமத்துகளையும் நமக்கு அதிகமாகவே தந்திருக்கிறான் அவைகளுக்கு நாம் எவ்வளவு தான் நன்றி செலுத்தினாலும் குறைவாகத்தான் அதை கருதப்படும் எனவே தான் பெருமானா சல்லல்லா அலிஸ்வர்கள் ஹிஜிர செய்து மதீனா வருகிறார்கள் மதீனா வந்து பார்த்தால் அந்த நேரம் இருக்கிறதே மதீனா வாசிகள் எல்லாம் மதீனாவில் இருக்கக்கூடிய யூதர்கள் குறிப்பாக யூதர்கள் எல்லாம் நோன்பு வைத்திருக்கிறார்கள் நபி கேட்கிறார்கள் நீங்களெல்லாம் நோன்பு வைத்திருக்கிறீர்களே என்ன காரணம் என்பதாக அந்த மக்கள் சொன்னார்களாம் எங்களுடைய நபி ஆகிய மூசா அலை சலாத்து வசலாம் அவர்களுக்கு எதிராக இருந்த ஃபிராவுன் அவனுடைய கொடுமைகளிலிருந்து பனி இஸ்ராயில் மக்களை இறைவன் காப்பாற்றினான் அல்லவா அந்த காப்பாற்றப்பட்ட நாள் தான் இந்த நாளாக இருக்கிறது அதாவது ஆஷூராவுடைய நாளை குறிப்பிட்டு சொல்லுகிறார்கள் நாளாக இருக்கிறது அதற்கு நன்றிகடனாக நாங்கள் நோன்பு வைத்திருக்கிறோம் என்பதா பெருமானா சரதாசுகள் சொன்னார்கள் உங்களை விட மூசாவிற்கு நான் மிக நெருக்கமானவனாக இருக்கிறேன் நாங்கள் நோன்பு வைப்பதற்கு மிக தகுதி படைத்தவர்கள் என்று சொல்லி சஹாபாக்களையும் நோன்பு வைக்க சொன்னார்கள் என்பதாக ஹதீஸில் நாம் சஹி முஸ்லீம் போன்ற கிரந்தங்களிலே இந்த ஹதீஸை பார்க்கிறோம் இதுதான் நன்றி இறைவன் புறத்திலிருந்து நமக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய நியாமத் ஒரு பெரிய ஆபத்திலிருந்து நம்மை காப்பாற்றியிருக்கிறான் அல்லா மிகப்பெரிய ஒரு சோதனையிலிருந்து இருந்து நம்மை வெற்றி பெற வைத்திருக்கிறான் என்று நமக்கு கேள்விப்படக்கூடிய நேரத்தில் நமக்கு அந்த ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கக்கூடிய நேரத்தில் அடுத்த கட்டம் நன்றி எப்படி நன்றி நன்றி நோன்பு வைத்து செலுத்துவது தொழுது நன்றி நன்றி செலுத்துவது செலுத்துவது நாவால் பொருளை தான தர்மங்கள் செய்து அதன் மூலமாக நன்றி செலுத்துவது நன்றி என்பது பல வகையில் இருக்கிறது அல்லாவிற்கு பொருள் ரீதியாகவும் செய்ய முடியும் உடல் ரீதியாகவும் நன்றி செலுத்த முடியும் எந்தெந்த செய்ய முடியுமோ அந்த வகைகளிலே நன்றி செலுத்தினான் அல்லாஹ் மென்மேலும் கொண்டே இருக்கிறான் அந்த அடிப்படையிலே பெருமானா சல்லா அவர்கள் பல சந்தர்ப்பங்களிலே அல்லாவை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் குல் நிஹால் நபி சொல்வார்களாம் எல்லா நிலைகளிலும் அல்லாவிற்கு புகழ் உண்டாகி கொண்டே இருக்கட்டும் எல்லா நிலைகளிலும் அல்லாவிற்கு புகழ் கிடைத்துக்கொண்டே இருக்கட்டும் அந்த புகழ் இருக்கிறதை நின்று போகக்கூடியதல்ல தொடராக நிலையாக கிடைத்துக்கொண்டே இருக்கட்டும் அந்த அல்லாவிற்கு புகழ் என்று அல்லாவிற்கு பெருமானா சல்லாசு நன்றி செலுத்திக் கொண்டே இருப்பார்கள் ஒரு தடவை பெருமானா சல்லாசுடைய சன்னிதானத்தில் ஒரு மிஸ்கின் வருகிறார் அவர் உதவி கேட்டு வரக்கூடிய நேரத்தில் நபியினுடைய கையில் ஒரு பேரித்தம்பழம் இருந்தது அந்த பேரித்தம்பழத்தை அவருடைய கையில் கொடுத்தார்கள் அனசுரதியாகுத்தலர்கள் சொல்கிறார்கள் அந்த ஒரு பேரித்தம்பழத்தை கொடுத்த உடனே அந்த மிஸ்கின் அதை துட்சமாக சாதாரணமாக நினைத்தார் இந்த ஒரு பேரிச்சம்பளமா என்பதாக வாங்க மறுத்துவிட்டார் சில நேரங்களிலே நாம் மிஸ்கினுக்கு கொடுக்கக்கூடிய சில காசுகள் சொற்பமாக இருக்கும் பொழுது மதிக்காமல் போய்விடுவார்கள் நாமும் கிராமங்களில் பார்த்திருக்கிறோம் சில நேரங்களிலே இருபத்தி ஐந்து பைசாவோ ஐம்பது பைசாவோ கொடுக்கக்கூடிய நேரத்தில் அது அவர்கள் எனக்கு வேண்டாம் என்பதாக கோபமாக திரும்பி போய்விடுவதை பார்த்திருக்கிறோம் இன்றைய காலம் எப்படி ஆகிவிட்டது என்றால் அவர்கள் ஒரு மதிக்கத்தக்க ஒரு பொருளை கொடுத்தால் தான் பணம் காசுகளை டாலர்களை கொடுத்தால் தான் பெற்றுக்கொள்வார்கள் அந்த அந்த ஒரு கொடுக்கப்பட்டது வாங்க மறுத்து விட்டார் புறக்கணித்து போய்விட்டார் அடுத்து இன்னொரு மிஸ்கின் வந்தார் அவரும் உணவுக்காக கேட்கும் பொழுது நபி அந்த ஒரு பேரித்தம்பளத்தை கொடுத்த உடனே அவருக்கு சந்தோஷம் சந்தோஷம் அந்த மனிதர் சொன்னார் சுபகான் அல்லா மின் ரசூல் இல்லா அவர் சொன்ன வார்த்தை சுபஹான் அல்லாஹ் அல்லாஹ் மிக பரிசுத்தமானவர் அல்லாஹுடைய ரசூல் புரத்திலிருந்து எனக்கு ஒரு பேரித்தம்பளம் கிடைத்திருக்கிறது என்பதாக அந்த ஒரு பேரித்தம்பளத்தை மதிப்பாக நினைத்தார் உயர்வாக நினைத்தார் நமக்கு கிடைத்த பெரிதா பொக்கிஷமாக நினைத்துக் கொண்டு கையில் அதை வாங்கி கொண்டார் அந்த மனிதர் சொற்பமான பொருள்தான் இங்குதான் நாம் நினைக்க வேண்டும் அல்லாஹ் நமக்கு கொஞ்சம் தந்திருக்கிறானே என்பது அல்ல அல்லாஹ் நமக்கு அந்த கொஞ்சமும் மிகப்பெரிய பெரிய நாம் நினைக்க வேண்டும் அவர் நினைத்த உடனே பெருமானா அல்லாஹ் சந்தோஷப்பட்டு அடிமை பெண்ணை பார்த்து சொன்னார்கள் இந்த நபர் உம்மு உம்முறதியாக திஸ்களை அழைத்துச் செல்லுங்கள் அவளிடத்திலே இடத்திலே அம்மையாரிடத்திலே நாற்பது இருக்கிறதே தரு திருகம் இருக்கிறதே அந்த காசுகள் இருக்கிறது பொற்காசுகள் இருக்கிறது அந்த த வெள்ளிக்காசுகள் இருக்கிறது அந்த காசுகளை வாங்கி இந்த மனிதருக்கு அன்பளிப்பாக கொடுங்கள் என்பதாக அனுப்பி வைத்தார்கள் அவரும் அழை இந்த பெண்மணியும் அழைத்து சென்று அந்த மிஸ்கீனுக்கு நாற்பது தங்க வெள்ளிக்காசுகள் இருக்கிறதே அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டது என்பதாக தப்சீர் இப்னு கசீரில் இந்த நிகழ்வை நாம் பார்க்கிறோம் எதற்கு சொல்கிறோம் என்றால் நமக்கு கிடைத்த ஒரு சிறிய நியாமத்தாக இருந்தாலும் அதை நாம் பாக்கியமாக நினைக்க வேண்டும் பொக்கிஷமாக நினைக்க வேண்டும் இறைவன் புறத்திலிருந்து நமக்கு அருள தரப்பட்ட மிகப்பெரிய நியாமத்தாக நான் நினைக்க வேண்டும் நினைத்தால் தான் நன்றி செலுத்தக்கூடிய வார்த்தை வரும் எனவே தான் அந்த ஒரு பேரித்தம்பளத்தை கிடைத்ததை பார்த்து சந்தோஷப்பட்டார் சுபஹான் அல்லா என்று சொன்னார் அல்லாவுடைய நபியினுடைய உள்ளமும் குளிர்ந்தது சந்தோஷப்பட்டார்கள் என்பதால் இன்னொரு நபரோ புறக்கணித்து விட்டார் ஆக நமக்கு இறைவன் புறத்திலிருந்து வழங்கப்பட்ட நியமத்தை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும் கண்ணியத்துக்குரியவர்களே இந்த உலகளாவிய அளவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நோயினுடைய தாக்கம் இருக்கிறது அல்லவா படிப்படியாக படிப்படியாக சற்று நாம் நமக்கு சுகம் ஏற்பட்ட போதிலும் கூட இன்னும் முழுமையாக நாம் வெற்றி அடைந்து விடவில்லை இன்னும் நாம் பல போராட்டங்களையும் இன்னும் பல நாம் இதிலிருந்து நம்மை காத்துக்கொள்வதற்குண்டான வழிமுறைகளையும் நாம் இன்னும் சில நாட்கள் தொடர வேண்டியது இருக்கிறது தான் ஆளக்கூடிய மன்னர்களும் சரி சரி குறிப்பாக சுகாதாரத்துறையை சார்ந்தவர்கள் எல்லாம் இரவு பகலாக பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் எப்படியாவது இந்த நோயிலிருந்து நம்மையும் காப்பாற்ற வேண்டும் நாட்டு மக்களையும் காப்பாற்ற வேண்டும் நோயினால் பீடிக்கப்பட்ட மக்களை சீக்கிரமாக அவர்களுக்கு மருத்துவ சிகிச்சைகள் செய்யப்பட்டு நிவாரணம் கிடைத்த அவர்கள் தங்களுடைய இல்லங்களுக்கு வீடுகளுக்கு திரும்ப வேண்டும் என்பதாக அயராது பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த முயற்சி முழுமை பெற்றுவிடவில்லை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் நாம் சில முயற்சிகளை செய்ய வேண்டியது இருக்கிறது எனவே தான் சுகாதாரத்துறையின் மூலம் माह இன்னும் சில கட்டுப்பாடுகள் நமக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது சமூக இடைவெளியை கடைபிடிப்பது சுத்தமாக இருந்து கொள்வது சுகாதாரமாக இருந்து கொள்வது அவர்கள் சொல்லக்கூடிய அந்த விதிமுறைகளை நாம் கடைபிடிக்கக்கூடிய நேரத்தில் இன்ஷா அல்லா வெகு சீக்கிரத்தில் இருக்கிறதே நமக்கு இந்த நோயிலிருந்து நாம் விடுபட்டு படிப்படியாக படிப்படியாக சகஜ நிலையை திரும்புவதற்குண்டான வழிகள் நமக்கு காத்திருக்கிறது என்பதில் எந்த சந்தேகமும் அல்ல அல்லாஹு மஹ் உலக வாழ்விலே அனைத்து விதமான துன்பங்கள் கஷ்டங்கள் சிரமங்கள் நஷ்டங்களிலிருந்து நம்மை காப்பதுடனே

وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين اللهم انا نسالك الهدى والتقى والعفاف والغنى اللهم اعنا على ذكرك وشكرك وحسن عبادتك اللهم ادفع عنا البلاء والبباء والقهت والسيوف المختلفة من بلدنا هذا خاصة ومن جميع البلدان عامة اللهم إنا نعوذ بك من البرص والجدام والجنون والسيء الأسقام ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار اللهم إنا نسألك العافية والمعافاة الدائمة في الدين والدنيا والآخرة إنك على كل شيء قدير فصلى الله على سيدنا محمد وآله وصحبه أجمعين آمين سبحان ربك رب العزة يما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين